Hi viewers, வணக்கம் and welcome to அழைக்கலாம் சமைக்கலாம் with me கனிமொழி. So, டெய்லி பார்த்தீங்கன்னா விதவிதமான ரெசிபி சொல்லிட்டு இருக்காரு ஷெஃப். நான் வேற ஏதோ பேச வந்துட்டு வேற ஏதோ பேசுறேன்னு நினைக்கிறேன். கரெக்டாக தான் பேசுறேன்னா ஷெஃப்? ஓகே. ஸோ அதே மாதிரி இன்னைக்கும் வந்து சூப்பரான ரெசிபிஸ்லாம் சொல்றதுக்காக நம்ம ஷெஃப் வந்து ரெடியா இருக்காங்க. நீங்களும் நம்ம ஷோக்கு கால் பண்ணி கேட்கலாம். ஸோ ஷெஃப் கிட்ட பேசலாம். வணக்கம் ஷெஃப். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கே ஷெஃப், நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கம்மா. ஓகே, இன்னைக்கு டிப் ஆஃப் தி டே என்ன ஷெஃப்? இன்னைக்கு டிப் ஆஃப், இப்ப சம்மர் வரப்போதுல, சோ நிறைய ஜூஸ்கள் புதுசு புதுசா, பழைய ஜூஸ் எப்படி புதுசா ஆக்குறது? அடடே, பழைய ஜூஸ் எப்படி புதுசா ஆக்குறது? அதாவது நைட் போட்டு வச்ச ஜூஸ் எப்படி புதுசா ஆக்குறதா ஷெஃப்? இல்ல நிறைய பேருக்கு டவுட் இருக்கும்ல. நம்ம ஜூஸ் பத்தியே சொல்லிடலாம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா, கருவேப்பிலை ஜூஸ் நம்ம வீட்டுல எல்லாரும் பண்ணுவாங்களே, அது வந்து ரெண்டு விதமா பண்ணலாம். எப்படி அப்படின்னா, பால் இருக்குல்ல நம்ம காய்ச்சின பால், அதுலயும் பண்ணலாம். தேங்காய் பால் இருக்குல்ல, அதுல கூட பண்ணலாம். ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. அது கூட நாட்டு சக்கரை சேர்த்துங்க. இதுல டிப்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுக்குத்தூளும் ஏலக்காய் தூளும் சேர்த்துட்டீங்கன்னா அவ்வளவு பிரமாதமா இருக்கும், நல்ல செரிமானமாகும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. எஸ், ஸோ வந்து ரொம்ப ஹெல்தியான ஜூசஸ்லாம் இனிமேல் ஷெஃப் வந்து சொல்லுவாருன்னு நினைக்கிறேன் ஷெஃப். ஏன்னா சம்மர் வந்து பயங்கரமாக ஸ்டார்ட் ஆயிடுச்சு, கொஞ்சம் சீக்கிரமாகவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். இப்போ ஃபர்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம் மேம். வணக்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்க. ஜெயலக்ஷ்மி கடப்பாக்கம். என்ன பேர்மா? ஜெயலக்ஷ்மி. ஜெயலக்ஷ்மிங்களா? கடப்பாக்கம். ஓகே ஓகேம்மா, எப்படி இருக்கீங்க? நன்றிமா. அந்த பானிபூரியோட அந்த தண்ணி தானமா கேக்குறீங்க? ஆமா சார். சரி, கேட்டிக்கறோம் கால் சார். ghee கேட்டிருந்தேன் சார், ஆனா கட்டாயிச்சு சார் கால். புரியலமா? கேரட் ghee ரோட ரெசிபி நேத்து கேட்டிருந்தேன் சார், ஆனா கால் கட்டாயிச்சு சார். கேரட் ghee கேட்டிருந்தீங்களா? நான் கேட்டிருந்தேன் சார். அது கட்டாயிடுச்சிங்களா? நான் கட்டாயிச்சு. சரி, இப்ப நான் எது சொல்ல? ரசம் ரெண்டு பேரே ஏதாவது ஒன்னு சொல்லுங்க சார். லாஸ்ட் முடிய மோடி ஒன்னு சொல்லுங்க சார். பானி, சரி ஓகே. இப்ப பானிபூரி சொல்லட்டுமா? சரிமா, கவனிங்க நான் சொல்றேன். பானிபூரியோட அந்த தண்ணி கேட்டிருக்காங்க, எல்லாரும் செஞ்சு சாப்பிடுங்க வீட்டில். இது செஞ்சா ரொம்ப குழந்தைங்களுக்கு பிடிக்கும். ஆனா அதுல பச்சை மிளகாய் சேர்க்கும் போது கம்மியா சேர்த்துங்க. புதினா அதிகமா இருக்கணும், கொத்தமல்லி, ஜீரகம், முழு ஜீரகமே போட்டுங்க, இஞ்சி கொஞ்சோண்டு, அதுக்கப்புறமா பச்சை மிளகாய், இது எல்லாமே மிக்சியில போட்டு தண்ணி ஊத்தி திக்கா அரைச்சிருங்க. திக்கா அரைச்சிருவோம். அதுல உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி அதிகமா ஊத்திட்டு வடிகட்டிடுங்க. வடிகட்டிட்டு கருப்பு கல் உப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும், அது கொஞ்சம் சேர்த்துங்க. எலுமிச்சம்பழம் உங்களுக்கு புளிப்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் டிப்ஸ் என்னென்னா, ட்ரை மேங்கோ பவுடர் அப்படின்னு இருக்குது, அதுவும் மாங்காய் பவுடருன்னு இருக்குது, அது ஆம்ச்சூர் பவுடர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அந்த பவுடர் இதில் சேர்த்துட்டிங்கன்னா அந்த புளிப்பு இன்னும் கொஞ்சம் அதிகமாகவும் இருக்கும், ரொம்ப சூப்பராகவே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். சமைக்கவும் சுவைக்கவும் கற்றுத்தரும் புதுவிதம் தொலைக்காட்சியும் கனிமொழி செஃப் பிரகாசம் வருங்கிறது வேளாங்கண்ணி சொக்கலிங்க மேடம். எஸ் ஷெஃப், உங்களுடைய ஃபேவரட் காலர் வந்து கால் பண்ணிருக்காங்க. எப்படி இருக்கீங்க சார்? நன்றி, நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும்? நாங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம் சார். திரும்ப திரும்ப கால் பண்றதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி சார். நன்றி நன்றி நன்றி. ஓகே, இன்னைக்கு என்ன ரெசிபி சார் கேட்க போறீங்க? அதாவது வாழைப்பூவை வந்து கடலை மாவுல டிப் பண்ணிட்டு பொறிச்சு எடுத்துட்டு மீன் குழம்பு மாதிரி வைப்பாங்கல்ல, அதை பத்தி கேட்கணும். ஓகே சார், செஃப் இருக்காங்க, பேசுங்க. சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பிரேயர் சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார், ரொம்ப ரொம்ப நன்றி சார். இன்னைக்கு என்ன சாப்பிட்டீங்க? இன்னைக்கு காலையில வந்து இட்லி, தொட்டுக்க தக்காளி துவையல், வதக்கிட்டு அரைச்சிருக்கேன். சரி சார், ரொம்ப நன்றி சார். என்ன அது வாழைப்பூல அது முக்கவாசி நீங்களே சொல்லிட்டீங்களே. அதான் வாழைப்பூவை வந்து நம்ம கடலை மாவுல டிப் பண்ணிட்டு பொறிச்சு எடுத்துட்டு மீன் குழம்பு மாதிரி வைப்போம்ல, அதை பத்தி சொல்லணும் அப்படிங்கிறது. குழம்பு சொல்லணுமா இல்ல இந்த வாழைப்பூ பத்தி சொல்லணும்? குழம்புதான், குழம்புதான். கவனிங்க நான் சொல்றேன். இந்த குழம்பு வந்து கிட்டத்தட்ட மீன் குழம்பு நம்ம எப்படி வைப்போமோ அதே மாதிரியே வைங்க. வச்சுட்டு தேங்காய் லாஸ்டா கொஞ்சமா ஒரு அரை டம்ளர் அளவுக்கு திக்கா அரைச்சிட்டு சோம்பு போட்டு அரைச்சிட்டு அது ஊத்துனீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். பாத்திரம் எண்ணெய், நல்லெண்ணெய் போட்டுங்க. கடுகு, ஜீரகம், வெந்தயம் தாளிக்கிறீங்க.
தோலோட பூண்டை நல்லா நைஸாக அரைச்சிட்டு அதுவும் இதில் போட்டு நல்லா கலர் வரணும். கலர் வந்ததுக்கு அப்புறமா வெங்காயம் சரிங்க, அந்த ப்ரௌன் கலர் வரும்ல, ப்ரௌன் கலந்ததுக்கப்புறம் வெங்காயம். வெங்காயம் இப்போ வந்து மூணு வெங்காயம் எடுக்கிறீங்கன்னா ஒரு அஞ்சு தக்காளியை தண்ணி, புளியெல்லாம் எது வேணாம், தக்காளி மட்டும், நாட்டு தக்காளியை எடுத்துக்கோங்க. அது நல்லா தண்ணி ஊற்றி கொஞ்சம் தண்ணியாகவே அரைச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த குழம்பு பாத்திரம் நல்லெண்ணெய், கடுகு, ஜீரகம், வெந்தயம், பூண்டு வந்து தோலோடு அரைச்சிட்டு அதை நல்லா வதக்கிறீங்க, கலர் வருது. அதுக்கப்புறமா வெங்காயம் சேர்க்குறீங்க. வெங்காயம் சேர்த்ததுக்கு அப்புறமா சிவப்பு மிளகாய் தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவு மிளகு தூளும் கரம் மசாலா தூளும் சேர்த்துங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம்ல தண்ணியை, அதுவும் இது கூட போட்டு நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா எண்ணெயெலாம் மேலே வந்துடும். அதுக்கப்புறமா இறக்க போகும்போது கருவேப்பிலை, கொத்தமல்லி, திரும்பவும் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. நான் பல்லாவிலிருந்து பிரபாவதி பேசுறேன். எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கேன் மேடம். நீங்க நல்லா அழகா சொல்றீங்க. நீங்க சொல்றதெல்லாம் ரொம்ப மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நீங்க சொல்றதெல்லாம் நான் செஞ்சே பாத்துருக்கோம். ரொம்ப 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 நன்றிம்மா. இன்னைக்கு என்னமா ரெசிபி கேட்க போறீங்க? மேடம், மஷ்ரூம் பிரியாணி பத்தி கொஞ்சம் சொல்லுங்க மேடம். சரிங்கம்மா, கண்டிப்பா செஃப் இருக்காங்க, பேசுங்கம்மா. வணக்கம்மா. சார் வணக்கம். சார் எப்படி இருக்கீங்க? சார் நல்லா இருக்கிறேன் சார். ப்ரோகிராம் பார்த்தேன் சார், ஒரு ஒரு சமையல நான் கத்துக்கிறேன். அப்படிங்களா, ரொம்ப ரொம்ப நன்றிமா. என்ன சமைச்சீங்கம்மா இன்னைக்கு வீட்டுல? நாங்களா சார், தயிர் சாதம், கத்திரிக்காய், முருங்கைக்காய் தொக்கு சார். அடடா சூப்பரா இருக்குமே சார். நீங்க கத்து எங்கெல்லாம் ரொம்ப ஒரு வரப்பிரசாதம் சார் எங்களுக்குலாம். சரிம்மா, சொல்ற ரெசிபிலாம். சரிம்மா, ரொம்ப ரொம்ப நன்றிமா. என்ன சந்தேகம்? மஷ்ரூம் பிரியாணி எனக்கு செய்யவே தெரியாது சார். செய்யவே தெரியாது? சரி ஓகே, கவனிங்க, நான் இப்ப நான் சொல்றேன். ரொம்ப நன்றிமா. மஷ்ரூம் பிரியாணி கேட்டிருக்காங்க. மஷ்ரூம் பிரியாணியில் சிவப்பு மிளகாத்தூள் இருக்குல்ல, அது சேர்க்க வேணாம். அது சேர்க்காம பச்சை மிளகா சேர்த்து செஞ்சு பாருங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். பாத்திரம் எண்ணெய், சோம்பு தளிக்கிறீங்க, வெங்காயம் நல்லா வதங்கணும், அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது, அதுக்கப்புறமா தக்காளி. இப்போ ஒரு போல் வெங்காயம் எடுக்கிறீங்கன்னா அரை போல் அளவுக்கு தக்காளி எடுத்துட்டா போதும். நல்லா நைஸாக அரைச்சாலும் சரி, இல்லைன்னா கட் பண்ணி செய்துட்டாலும் சரி. பாத்திரம் எண்ணெய், சோம்பு, அதுக்கப்புறம் பட்டை கிராம்பு ஏலக்காய் இருந்தால் தாளிச்சிங்க, இல்லைன்னா கரம் மசாலா தூள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்கும். பாத்திரம் எண்ணெய், சோம்பு தாளிக்கிறீங்க, அதுக்கப்புறமா வெங்காயம் நல்லா வதங்குது, இஞ்சி பூண்டு விழுது, அதுக்கப்புறமா தக்காளி. இதில் கரைஞ்சதுக்கு அப்புறம் ரெண்டு ஸ்பூன் தனியாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக மிளகுத்தூள், அதுக்கப்புறமா தயிர், புதினா, கொத்தமல்லி, அதுக்கப்புறமா மஷ்ரூம். ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வதக்கினீங்க அப்படின்னா ஓரளவு அந்த வெந்து போயிடும். அதுக்கப்புறமா அரிசியோட தண்ணி அளவு வச்சுருப்போம்ல, அது போட்டு திரும்பவும் ஒரு அஞ்சு நிமிஷம், அதுக்கப்புறமா அரிசி. அரிசியை போட்டு ஃபயரை ஸ்லோ பண்ணி, ஒரு கொதி வந்தோன்னே ஃபயரை ஸ்லோ பண்ணிடணும். ஸ்லோ பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நல்லா திக்காயிடும். மூடி போடுற இடத்துல கொஞ்சமாக புதினாவும் நெய்யும் போட்டுங்க, அதில் கொஞ்சம் கரம் மசாலா தூளும் போட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஷோட அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். உங்க டிவி வால்யூம் நீங்க நல்லாவே குறைச்சிட்டு பேசணும்னு நினைக்கிறேன். வணக்கம். ஐயோ வணக்கம். அவங்க அவங்க வந்து நான் பேசுறத டிவில கேட்டுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். கேள்வி கேட்டா நானும் பதில் சொல்லிடுவேன். அதுல பாருங்க சார், பேசவே மாட்டாங்க. பேசுங்க, லைன்ல இருக்கீங்க, பேசுங்க. வணக்கம். உங்க டிவி வால்யூம் குறைச்சிட்டு பேசுங்க. ஹலோ. வணக்கம்மா, உங்க டிவி வால்யூம் குறைச்சிட்டு பேசுங்கம்மா. நான் மல்லிகா பேசுற மாதிரி இருந்து. சரிங்கம்மா, உங்க டிவி வால்யூம் குறைச்சிட்டு பேசுங்கம்மா, அப்பதான் நான் பேசுறது உங்களுக்கு கேக்கும். உங்களுக்கு ஒரு சந்தோஷம். ஜாஸ்தி படுத்துறாங்க டிவி வால்யூம். ஓகே, என்ன ரெசிபிமா கேட்க போறீங்க? என்ன சமையல்? வெஜிடபிள் பிரியாணி. என்ன சரியா வரலீங்களா இல்ல எப்படி? சரியா வரல. சுவை இல்லையா? சுவை இல்லையா? அதுல வந்து இதுல செய்யற மாதிரி வரணும் அப்படின்னு கேக்குறேன். கடைகள்ல செய்யற மாதிரி கேக்குறோம். பாஸ்மதி அரிசி இருக்கா வீட்டுல? சரிங்க, கவனிங்க, நான் சொல்றேன். நான் வெஜிடபிள் பிரியாணி கேட்டிருக்காங்க. கடைகள் எல்லாம் இருக்கும்ல, கொஞ்சம் மஞ்சள் கலர் இருக்கும்ல, அந்த மாதிரி கேக்குறாங்க. பாஸ்மதி அரிசிய அரை மணி நேரம் ஊற வச்சிருங்க, கழுவிட்டு ஊற வச்சிருங்க. ஊற வச்சிட்டு பாத்திரம், எண்ணெய், சோம்பு தாளிங்க, அதுக்கப்புறமா வெங்காயம். இப்போ ஒரு போல் வெங்காயம் எடுக்கணும்னா கால் போல் அளவுக்கு தக்காளி இருந்தாவே போதும்.
வெங்காயம் நல்லா வதங்குது, அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது. இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளி சேருங்க. நல்லா கட் பண்ணிக்கிட்டே சேர்த்தா, நைஸாக கட் பண்ணிக்கிட்டே அதில் சேர்த்தா போதும். நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள், அதுக்கப்புறமா தயிர், புதினா, கொத்தமல்லி. நீங்கள் என்ன காய்கறி போடுறீங்களோ, கேரட்டு, பீன்ஸு, கொடமிளகா, உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர், இதெல்லாம் சேர்த்தா ரொம்ப சூப்பராக இருக்கும். பட்டாணி சேர்த்தாலும் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இதெல்லாம் கட்ட கட்டமாக ஒரே சைஸில் கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துருங்க. இந்த தக்காளி தயிர் எல்லாம் போட்டிருக்கோம்ல, அதிலே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் வதக்கினாவே போதும். வதங்கினதுக்கு அப்புறமா தண்ணி ஊற்றுருங்க. தண்ணி ஊற்றி திரும்பவும் ஒரு 5 நிமிஷம் வேக விட்டா போதும். 5 நிமிஷம் வதக்குறீங்க, 5 நிமிஷம் வேக விட்றீங்க. அதுக்கப்புறமா அரிசி நம்ம இங்கே ஊற வச்சுருக்கோம்ல, வடிகட்டிட்டு இதில் போட்டு திரும்பவும் ஒரு 5 நிமிஷம் அந்த திக்காகிற மாதிரி, ரைஸ் திக்காகும்ல, தம்மில் போடும்ல, அதளவுக்கு கொஞ்சம் நேரம் விட்டிங்களா போதும். ஸ்லோ ஃபயரில் விடுங்க. அது மேலே அந்த ரைஸ் வரும், நம்ம மூடி போட போகிறோம். அந்த டயத்தில் புதினாவும் கொத்தமல்லி கொஞ்சம் கரம் மசாலா தூள் நெய் சேர்த்துங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். வணக்கம். பேர் சொல்லுங்க. சரிங்க சார், உங்க பேர் சார்? சரிங்க, உங்க டிவி வால்யூம் கொஞ்சம் குறைச்சிட்டு பேசுங்க. அவங்களுக்கு ஆசையா இருக்கு போட்டுக்கல, அவங்க குரல கேக்குறதுக்கே உங்களுக்கு ஆசையா இருக்கு நினைக்கிறேன். டிவில என்ன ரெசிபி சார் கேக்க போறீங்க? பூரி உப்புமா மடையுது சார், பூரி உப்புமா மடையுது, பொரபொரவா இருக்க மடையுது சார். சரி ஓகே, பூரி வந்து உப்பு வரணும் அப்படிங்க நம்ம சொல்ல சார். உங்க டிவி வால்யூம் குறைச்சிங்களா, நம்ம பேசலாம். ஆ குறைச்சிங்க, குறைங்க குறைங்க. ஆ குறைச்சிங்க, குறைச்சிங்க சார். இன்னும் கொஞ்சம் கேக்குது, இன்னும் கொஞ்சம் குறைச்சிடுங்க. ஆ சரி சார், குறைச்சிட்டீங்களா? ஓகே, இப்போ வந்து பூரி கேட்டிருக்கீங்க, நீங்க வீட்டில் சுடுறீங்களா? ஆமா சார். ஓ, நீங்க தான் சுட போறீங்களா? ஆமா. சரி சரி, கவனிங்க, நான் சொல்றேன். ஆ சொல்லுங்க சார். ஆ ஓகே, ரொம்ப நன்றி சார், சூப்பரா செஞ்சாங்க. இப்போ டிவி வால்யூம் ஜாஸ்தி வச்சுக்கலாம் நீங்க, கரெக்ட் தானே சார்? நீங்க அதாவது பூரி மாவு mix பண்ணும்போது அது கூட 2 ஸ்பூன் ரவை இருக்குல்ல, அது சேர்த்துருங்க. கோதுமை மாவு போட்டு தானே நம்ம mix பண்ணுவோம். ஒரு bowl அளவுக்கு கோதுமை மாவு, 2 ஸ்பூன் அளவுக்கு ரவை, கொஞ்சமாக எண்ணெய், உப்பு, அது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு டைட்டாக வச்சுருங்க. நல்லா டைட்டாக அளவு ஈர துணி போட்டு ஒரு 1/2 மணி நேரம் அளவுக்கு மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறமா சின்னதாக உருண்டையை விட்டுச்சு தேய்ச்சி ஆயிலில் போட்டு பாருங்களேன், நல்லா பூரி நல்லா புஷ்ஷுன்னு இருக்கும். நல்லாவே கொஞ்சம் நேரம் வரைக்கும் இருக்கும், ஒரு 1/2 மணி நேரம் அந்த மாதிரி இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஷோட அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். நவீன் மேடம். எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? கரூர்லேருந்து. நல்லா இருக்கேன் நவீன், ரொம்ப நன்றி நவீன். தேங்க் யூ சார். நீங்க என்ன வொர்க் பண்றீங்க? சிக்கன் பிரியாணி செய்யணும். சரி. நல்லா செம்மையா செய்யணும் சார். செம்மையா செய்யணுமா? ஒரு 2 kgல. 2 kgல பிரியாணி அரிசியா இல்ல என்ன அரிசி? சாதா அரிசி தான் சார், வீட்டு அரிசி. நம்ம வீட்ல இருக்கும் இப்ப புளுங்கல் அரிசி, அதுல என்ன சார் புளுங்கல் அரிசி, பொன்னி அரிசி, அது அந்த மாதிரி தானே சொல்றீங்க? ஆமா சார். இல்ல பிரியாணி அரிசியா? பொன்னி அரிசி சார். பொன்னி அரிசி தான், கவனிங்க நான் சொல்றேன். ரொம்ப நன்றி நவீன். பிரியாணி கேட்டிருக்காங்க, நம்ம வீட்டில் இருக்குல்ல, அதுலெல்லாம் செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப சத்து அதிகம். பொன்னி அரிசி, பச்சரிசியில் கூட செய்யலாம், ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அதில் செய்யும்போது தண்ணியோட அளவு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் சொல்கிற சுவையை விட நீங்கள் தண்ணி அளவு சேர்க்குறீங்களா அது ரொம்ப முக்கியம். 1:3 அளவு தண்ணி, 2.75 வரைக்கும் எடுத்துங்க, இல்லை 2.5 கூட எடுத்துக்கிட்டால் கூட போதும். ஆனால் 2.5 மேலே தான் இருக்கணும், 2.5 கம்மியாக இருக்கக்கூடாது. இப்போ ஒரு டம்ளர் வந்து அரிசி எடுக்கிறீங்கன்னா 2.5 டம்ளர் தண்ணி ஊற்றணும், அது ஞாபகமாக இருக்கட்டும். அரிசியை நல்லா கழுவிட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருங்க. ஒரு பாத்திரத்தில் கடலை எண்ணெய் போடுங்க, நல்ல பெரிய பாத்திரமாக இருக்கணும், நல்ல திக்கான பாத்திரமாக இருக்கணும். அதுக்கு மூடிலாம் ரெடி பண்ணி வச்சுங்க, கரெக்டான மூடி. லாஸ்ட் டேத்தில் ஊட வேணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். பாத்திரம், கடலை எண்ணெய் போடுங்க, ஜீரகம் தாளிங்க, அதுக்கப்புறமா வெங்காயம். இப்போ 2 கிலோ வேணும் அப்படி, 2 கிலோ நீங்கள் சிக்கன் செய்கிறீங்க அப்படின்னா 2 கிலோ அரிசி சேர்த்துங்க. அந்த அளவில் செஞ்சால் ரொம்ப சூப்பராக இருக்கும். வெங்காயம் வந்து ஒரு 5 வெங்காயம் இல்லை ஒரு 6 வெங்காயம் எடுத்துக்கிட்டாவே போதும்.
நல்லா நைஸாக கட் பண்ணது, அதுவும் இது கூட போட்டு வதக்கிடுங்க. ஆறு வெங்காயத்துக்கு மூணு தக்காளி இல்லை நாலு தக்காளி அந்த அளவு எடுத்துட்டாவே போதும். பாத்திரம் எண்ணெய் ஜீரகம் தாளித்ததுக்கு அப்புறமா வெங்காயம் நல்லா வதங்குது, அதிலே ஒரு பட்டை ஒரு கிராம்பு ஒரு ஏலக்காய் ஒரு பிரிஞ்சி இலை அதிலே போட்டுங்க. அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது, அதுக்கப்புறமா தக்காளி. இதில் நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் தனியாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு நாலு பச்சை மிளகாய் இருக்குல்ல அது கீறி போட்டுங்க. அதுக்கப்புறமா சிக்கன் தயிர் புதினா கொத்தமல்லி ஒரு அஞ்சு நிமிஷம் மிக்ஸ் பண்ணுங்கள். தயிர் எவ்வளோ சேர்த்துங்க அப்படின்னா ஒரு போல் நல்லா இந்த பெரிய போலில் ஒரு போல் அளவுக்கு அதில் சேர்த்துடுங்க. ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கினாவே போதும், இது ரொம்ப நேரம் வதக்கணும் தேவையில்ல. அஞ்சு நிமிஷம் வதக்கினதுக்கப்புறம் அரிசியோட தண்ணி வச்சுருக்கோம்ல அந்த தண்ணி போட்டு கொதிக்க வைங்க. ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா அரிசி போடுங்க. அரிசியை போட்டு ஒரு கொதி வதில் அப்போ ஃபயரை ஸ்லோ பண்ணிவிட்டு மெதுவாக ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிங்கன்னா ரைஸ் நல்லா திக்காக வரும். அந்த டயத்தில் மூடி போட்டுட்டு ஃபயரை ரொம்ப ஸ்லோ பண்ணிவிட்டு மேலே ஒரு வெயிட்டான பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி வச்சுட்டிங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு பத்து நிமிஷம் விட்டுருங்க. இன்னொரு பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள், பிரியாணி அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். 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 உங்கள் பேர் சொல்லுங்க. சார்லி பல்லாவரத்தன் சார்லி பேசுறேம்மா. சரிங்கம்மா, என்ன ரெசிபிமா கேட்க போறீங்க? முதல்ல உங்களை விசாரிச்சுக்கிறேன், நல்லா இருக்கீங்களா ஐயாவும் நீங்களும்? நாங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம்மா. நன்றிமா. நீங்க எப்படி இருக்கீங்க? இந்த ப்ரோக்ராம் ரொம்ப சந்தோஷமா. அவங்க ரெண்டு பேரும் ஐயா சொல்ற விதத்திலேயே நாங்க சாப்பிட்டுட்டோம். ரொம்ப 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 நன்றிமா. இன்னைக்கு என்னமா ரெசிபி கேட்க போறீங்க? எனக்கு இப்ப ஐயா பிரியாணிய சொன்னாங்க, அது கேட்டுக்கிட்டேன். எனக்கு வத்தக்குழம்பு ரொம்ப பிடிக்கும்மா எனக்கு. சரிங்கம்மா, கண்டிப்பா செஃப் சொல்வாங்கம்மா, பேசுங்கம்மா. ரெண்டு 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 சாம்பார் பவுடரும் வத்தப்போ குழம்பும் எனக்கு ஐயா சொல்லி தரணும். நான் வெளில இருக்கு, வெளியில வந்துட்டேன். நான் போய் வீட்டுல டிவில பாப்பேன். இப்ப கண்டிப்பா சொல்லிடலாம். வெளியில வந்து ஓ வெளியில வந்து பேசுறாங்க. ஓகே ஓகேம்மா, செஃப் இருக்காங்க. வீட்டை விட்டு வெளியில நிக்கிறா, ஏன்னா டிவி வாலி அங்க பாக்குறாங்க ஆளுங்க. ஆமா ஆமா ஆமா. ஓகேம்மா ஓகேம்மா, புரியுதுங்கம்மா. சரிங்கம்மா. எனக்கு வத்தக்குழம்பு ரொம்ப பிடிக்கும். சரிங்கம்மா, கண்டிப்பா சொல்வாங்கம்மா, பேசுங்க. கண்டிப்பா. வணக்கம்மா. ரொம்ப சந்தோஷமா உங்களுடைய ப்ரோக்ராம். அடிக்கடி நான் தினமும் கரெக்டா வந்து உட்கார்ந்துருவேன் அந்த நேரத்துல. ரொம்ப ரொம்ப நன்றிமா, தொடர்ந்து பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நன்றிங்கய்யா, நன்றிங்கய்யா. எங்க வீட்டுக்காருக்கும் எனக்கும் அடிக்கடி சண்டை வரும் பாத்தீங்களா ஐயா, எவ்வளவு சொல்றாங்க. சரிம்மா, இப்படி இருக்கீங்களே. சரிம்மா, கவனிங்க, நான் சொல்றேன். வத்த குழம்பு கேட்டிருக்காங்க. வத்த குழம்பு நம்ம சொல்லலாம். நாலு தக்காளி, நல்ல பெங்களூர் தக்காளி சரி இல்லை நாட்டு தக்காளி, அதிலே கொஞ்சமாக புளி உப்பு சிவப்பு மிளகாத்தூள், எது கம்மியாக இருக்கோ அது அதிகமாக சேர்த்துங்க. மிளகாத்தூள் இருந்தாலும் சரி, இல்லை உப்பாக இருந்தாலும் சரி, இல்லை புளிப்பாக இருந்தாலும் சரி. பாத்திரம் நல்லெண்ணெய் கடுகு ஜீரகம் வெந்தயம் தாளித்ததுக்கு அப்புறமா பூண்டு, பூண்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா வெங்காயம் சேருங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம இங்கே தக்காளியை மிளகாத்தூள் உப்பு புளியெல்லாம் போட்டு வச்சுருக்கோம்ல, அது இது கூட போட்டு ரெண்டு ஸ்பூன் தனியாத்தூளும் போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் இல்லை ஒரு இருபது நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா எண்ணெயெல்லாம் மேலே வந்துடும். இறக்க போகும்போது கருவேப்பில் பெருங்காயத்தூள் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துங்க, அவ்வளவு சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். ரொம்ப ரொம்ப நன்றி ஷெஃப், சூப்பரான ரெசிபி சொன்னதுக்கு. கால் பண்ண எல்லா வியூவர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரஸ்டிங்கான எபிசோட்ல சந்திக்கிறேன். அதுல திஸ் இஸ் கனிமொழி சைனிங் ஆஃப். நாளைக்கு சமைக்கலாம்.